அச்சாரம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் சிங்க பெண்ணே திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை ஜேஎஸ்பி சதீஷ் இயக்கியிருக்கிறாரு ஷில்பா மஞ்சுநாத் ஆர்த்தி ஏ வெங்கடேஷ் சமுத்திரகனி சென்றாயன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு வயதில் முறையான நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஷாலினியை அவரது அப்பாவே நீச்சல் பயிற்சிக்கு போகக்கூடாது என தடுத்து நிறுத்துகின்றார் அதையெல்லாம் தாண்டி ஷாலினி நீச்சல் வீராங்கனையானதும் அரசாங்கத்தின் நீச்சல் பயிற்சியாளராக தகுதி உயர்ந்து தனது ஊருக்கு வருகிறார் ஷாலினி அப்போது தன் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரியின் மகள் தேன்மொழி பூப்புகின்றாள் அதற்கான விசேஷம் நடக்கும் நாளன்று அவளுடைய குடிகார முறைமாமன் அந்த பெண்ணை நான் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி அடாவடி செய்கின்றான் அவனிடமிருந்து தேன்மொழியை ஷாலினி காப்பாற்றி அவளிடம் இருக்கும் நீச்சல் திறமையை கண்டறிந்து ஊக்குவித்து அவளை சாதனையாளராக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றார் நீச்சல் பயிற்சியாளர் ஷாலினி தேன்மொழியை சாதனையாளராக மாற்றிக்காட்ட காட்ட ஷாலினி எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளையும் அதில் அவர் சந்திக்கின்ற சங்கடங்களையும் சவால்களையும் சொல்லியிருப்பதே இந்த படத்தின் மீத கதை ஷாலினியாக ஷில்பா மஞ்சுநாத் நீச்சல் பயிற்சியாளர் பாத்திரத்திற்கு மிக மிக பொருத்தமான தேர்வு சிறப்பாக நடித்துள்ளார் வறுமை சூழலில் பிறந்து வாழ்ந்து திறமையினால் அதற்கேற்ற உயரத்தை எட்டிப்பிடிக்கின்ற முன் உதாரண கதாபாத்திரத்தில் தேன்மொழியாக ஆர்த்தி தோற்ற பொருத்தமும் முகத்தில் சூழ்ந்திருக்கும் அப்பாவிதனமும் அவர் ஏற்றியிருக்கும் பாத்திரத்திற்கு உயிரோட்டம் தந்திருக்கின்றது கிராமத்து கிணற்றில் நீச்சல் அடிப்பது தன்னை சுற்றியிருக்கும் நண்டு சிண்டுகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பது முதல் முறையாக நீச்சல் உடை அணிகின்ற போது கூச்சப்பட்டு நெளிவது நீச்சல் பயிற்சிக்கு போகாமல் சாக்கு போக்கு சொல்லி தப்பிப்பது சதிக்காரர்களின் கடுமையான கொடுமையான பயிற்சிகளால் வேதனைக்கு ஆளாவது சாதிக்க வேண்டும் என்ற லட்சிய வெறி சுமந்து ட்ரயாத்லான் போட்டிகளில் பங்கேற்று சோர்ந்து சரிவது தன்னம்பிக்கையோடு எழுந்து ஓடுவது என கதாபாத்திரத்தில் தன்னை முழுமையாக கொண்டு உடலை வருத்தி கொண்டு நடித்திருக்கின்றார் ஆர்த்தி நிஜத்திலும் நீச்சல் உள்ளிட்ட விளையாட்டுப் போர்களில் சந் சாதித்த சிங்கப்பெண் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரே ஒரேயொரு காட்சியில் வந்தாலும் விளையாட்டுப் போட்டிகளில் தடைகளை தாண்டி சாதித்தவர்கள் பற்றி எடுத்து சொல்லி கைதட்டல் பெறுகின்றார் மாற்றுத்திறனாளி சாதனை பெண்மணி மாதவி லதாவை அறிமுகப்படுத்தி பலருக்குள்ளும் தன்னம்பிக்கையை நெருப்பை பற்ற வைத்திருப்பது சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரியான பிரேம் தன் மகள் நீச்சல் சாதனையில் முதலிடம் பெற வேண்டும் என்பதற்கான அரசியல் செய்யும் வில்லனாக சிறப்பாக நடித்துள்ளார் மற்றொரு வில்லனாக நம்பியார் மகன் சிறப்பாக நடித்துள்ளார் சாவு வீட்டில் குடித்துவிட்டு கலவரம் செய்பவராக முறைமாமனாக சென்றாயன் நன்றாக நடித்திருக்கின்றார் ஊர் பேச்சை கேட்டுக்கொண்டு மகளது நீச்சல் உடையை எரிக்கின்ற ஏ வெங்கடேஷ் என இதில் நடித்திருக்கும் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள் ட்ரம்ஸ் சிவமணியின் வாரிசான குமரேசன் சிவமணியின் இசையில் பாடல்கள் கதையோட்டத்திற்கு உதவுகிறது பின்னணி இசை காட்சிகளின் தேவைகளை பூர்த்தி செய்கின்றது என்கே ஏகாம்பரத்தின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம் திறமையானவர்களின் வளர்ச்சியை தடுக்கின்ற சுயலனவாதிகளை செல்வாக்கு மிக்கவர்களை எதிர்த்து போராடுகின்ற எளியவர்கள் கதையை உண்மைக்கு நெருக்கமாக சொல்லியிருப்பதோடு படம் நெடுக நீள்கின்ற நீச்சல் போட்டிகளின் நிறைவு காட்சியில் ட்ரயாத்லான் போட்டிகளில் பங்கேற்றிருப்பவர்கள் அந்தந்த துறைகளில் நிஜத்தில் சாதித்தவர்கள் சாதித்துக் கொண்டிருப்பவர்கள் என எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லியிருக்கும் இயக்குனர் ஜேஎஸ்பி சதீஷுக்கு பாராட்டுக்கள் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்